வணக்கம் நண்பர்களே, நீங்கள் ஆவலுடன் காத்திருந்த மூன்று முக்கியமான அறிவிப்புகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. என்னென்ன அறிவிப்புகள்னா, நீங்க ரொம்ப நாளா என்கிட்ட கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த விஷயங்கள் தான். இந்த மூன்று அறிவிப்புகள் என்ன அப்படிங்கறத நான் வரிசையா சொல்றேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. ஏன் அப்படின்னா, வீடியோ ஸ்கிப் பண்ணீங்கன்னா சில விஷயங்கள் உங்களுக்கு புரியாம போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மூன்று மிக முக்கியமான விஷயங்களும் உங்கள் வெற்றியை மேலும் உறுதிப்படுத்தும் விதமாக இருக்கும். அதுக்கு 100% நான் கேரண்டி. அதுல முதல் அறிவிப்பு என்னன்னா, நம்ம சேனல்ல முன்னாடி ஃப்ரீ யூனிட் வைஸ் டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருந்தோம். குரூப் 2 சிலபஸோட ஃப்ரீ யூனிட் வைஸ் டெஸ்ட் நடத்திக்கிட்டு இருந்தோம். நடுவில் கொஞ்ச நாள் அது ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இன்னும் சொல்லப்போனா, முதன் முதல்ல உங்களுக்கு PDF வடிவில் க்வெஸ்சன் பேப்பரை கொடுத்துட்டு டெஸ்ட் நடத்தின முதல் யூடியூப் சேனல் எதுன்னா நம்ம ETW அகாடமி தான். அதை நம்ம கண்டினியூ பண்ண போகிறோம். இந்த முறை உங்கள் இன்ட்ரெஸ்டை இன்னும் அதிகப்படுத்துகிற மாதிரி உங்களுக்கு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால க்வெஸ்சன் பேப்பர் ஆன்சர் பண்ணுற விதம் அதை கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணிருக்கோம், அதை கொஞ்சம் மேம்படுத்திருக்கோம். எப்படி அப்படின்னா, உங்களுக்கு ஒரு கூகுள் ஃபார்ம் லிங்க் கொடுத்துருவோம், அதுதான் உங்க க்வெஸ்சன் பேப்பர். அந்த லிங்கை நீங்க ஓபன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு ஃபார்ம் ஒன்று கிரியேட் ஆகும். அதுல க்வெஸ்சன் நம்பர்ஸ் இருக்கும், கேள்வியும் அங்கேயே இருக்கும், 4 ஆப்ஷனும் இருக்கும். நீங்க டெலிகிராம்ல குவிஸ் அட்டன் பண்ற மாதிரி அட்டன் பண்ணிடலாம். புரியுதா? இப்போ முதல் கேள்வி, இந்தியாவில் உள்ள பண்டைய சிந்து சமவெளி நாகரிகம் எந்த வம்சத்தை சேர்ந்ததாக நம்பப்படுகிறது? உங்களுக்கு எது சரின்னு படுதோ, நீங்க படிச்சதுல எது சரியான விடையோ அதை கிளிக் பண்ண போறீங்க. கிளிக் பண்ணிட்டு அடுத்த கேள்விக்கு வர போறீங்க. இது ஒரு சாம்பிள்ங்கிறதுனால ரெண்டே ரெண்டு கேள்வி தான் நண்பர்களே கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஒவ்வொரு தேர்விலையும் 200 கேள்வி இருக்கும். ரெண்டாவது கேள்வி, பிராமி எழுத்து வடிவில் எழுதப்படாத ஒரே திராவிட மொழி எது? நான் வந்து துளு அப்படிங்கிறத கிளிக் பண்றேன் அப்படின்னு வச்சுப்போம். நான் அதான் படிச்சிருக்கேன். 200 கேள்விக்கும் இது மாதிரி எது சரியான விடையோ அதை கிளிக் பண்ணிட்டு கடைசியில் சப்மிட்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த சப்மிட் பட்டனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய ரெஸ்பான்ஸ் ரெக்கார்ட் ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும். உங்களோட ஸ்கோர் என்ன, ஒவ்வொரு கேள்விக்கும் எது ரைட்டான ஆன்சர், எது தப்பான ஆன்சர், தப்புன்னா எது சரி அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா, வியூ ஸ்கோர் அப்படிங்கிற இந்த பட்டனை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இது மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். கீழே அப்படியே ஸ்க்ரோல் பண்ணீங்கன்னா ஒவ்வொரு கேள்விக்கும் நீங்கள் கிளிக் பண்ணது சரியா தப்பா அப்படின்னு தெரிஞ்சிடும். சரி அப்படின்னா இந்த ஸ்டாருக்கு பக்கத்தில் டிக் அப்படின்னு இருக்கும். புரியுதுங்களா? ஒரு டிக் அடிச்சிருக்கோம், உங்களோட ஆன்சர் இது தான். தப்பு அப்படின்னா இங்கே தப்பு அப்படின்னு இருக்கும். கேள்வி எண்ணுக்கு மேலே ஒரு கிராஸ், தப்பு. நீங்கள் அளித்த விடை தப்பு. எது சரின்னு இருக்கும். புரிஞ்சுதா? அப்போது டெஸ்ட் எழுதி முடித்த உடனே ஒவ்வொரு கேள்விக்கும் எது சரியான விடை, எது தவறான விடை, தவறுனா எது சரி அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வந்துடும். புரிஞ்சுதுங்களா? இது ஒரு பக்கம். அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் இருக்குது. என்னன்னா, நீங்கள் நல்லா படித்து டெஸ்ட் எழுதி அதிக மார்க் வாங்கினீங்கன்னா உங்களை பாராட்ட வேண்டிய கடமை என்னுடையது இல்லையா? இப்போ இந்த டெஸ்ட் எழுதி யார் டாப் ஸ்கோர் வாங்கியிருக்காங்களோ, அந்த டாப் ஸ்கோரர்ஸை யார் அதிக மதிப்பெண்கள் பெற்றிருக்காங்களோ அவங்களுடைய பெயர் பட்டியல் தேர்வு நடந்ததுக்கு அடுத்த நாள் வெளியிடப்படும். எப்போ வெளியிடப்படும் அப்படின்னா, இப்போ தேர்வு வந்து 27/6/2021 அன்னைக்கு நடக்குது அப்படின்னு வச்சுப்போம். காலையில் 6 மணிக்கு உங்களுக்கு அந்த லிங்க் கிடைச்சிடும். இந்த லிங்க், இந்த க்வெஸ்சன் பேப்பர் லிங்க் கிடைச்சிடும். நீங்கள் நைட்டு 11:59 வரைக்கும் இந்த டெஸ்ட்டை எப்போ வேணா எழுதலாம். ஏதாவது ஒரு 3 மணி நேரத்தில் இந்த டெஸ்ட்டை எழுதுங்க. ஸோ யாரெல்லாம் அன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே தேர்வு எழுதி முடிக்கிறீங்களோ அவங்களில் யார் டாப்பரோ அவங்களோட லிஸ்ட்டை நாங்கள் பப்ளிக்காக வெளியிடுவோம். ஓகே சார், நீங்கள் லிஸ்ட்டு வெளியிடுறீங்க, ஆனால் எங்களுக்கு இந்த PDF வேணுமே சார், ஆன்சருக்கியாவது வேணுமே அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஆன்சருக்கு அடுத்த நாள் காலை அல்லது அடுத்த நாள் மாலை இந்த க்வெஸ்சன் விடை என்ன அப்படிங்கிற அந்த PDF, அந்த PDFல க்வெஸ்சனும் இருக்கும், 4 ஆப்ஷனும் இருக்கும். எது சரியான விடையோ அது நம்ம ஹைலைட் பண்ணி காட்டியிருக்கோம். அந்த விடை என்ன அப்படிங்கிறத அந்த 200 கேள்வி அடங்கின PDF உங்கள்கிட்ட கொடுத்துருவோம். புரிஞ்சுதா? அப்போ டெஸ்ட் என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கு நைட்டு 12 மணிக்குள்ளே யாரெல்லாம் அந்த டெஸ்ட்டை கம்ப்ளீட் பண்ணுறீங்களோ அவங்களில் யார் டாப்பரோ அவங்களோட லிஸ்ட்டு, அப்புறம் ஆன்சர் கீப் PDF, இது ரெண்டுத்தையுமே அடுத்த நாள் நாம் கொடுத்துருவோம். ஓகே சார், இந்த க்வெஸ்சன் பேப்பர் லிங்க் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? இப்போ இந்த ஃபார்மோட லிங்க் எங்களுக்கு எங்கே கிடைக்கும்? நண்பர்களே, ஒரு ஷெட்யூல் போட்டிருக்கேன் நான். இப்போ டெஸ்ட் 1 என்னைக்கு நடக்க போகுது அப்படின்னா அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடக்க போகுது. ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையிலும் ஒரு ஃபுல் யூனிட் டெஸ்ட் நடக்க போகுது. இந்த ஷெட்யூலை இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நான் PDF கொடுத்துட்றேன், டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. நண்பர்களே நல்லா கேட்டுக்கோங்க, ஒவ்வொரு வார ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம சேனலில் டெஸ்ட் நடக்க போகுது. க்வெஸ்சன்ஸ்லாம் TNPSC குரூப் 2 எப்படி கேட்பாங்களோ அதே ஸ்டாண்டர்டில் இருக்கும். அது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
இப்ப 27ஆம் தேதி இந்தியாவின் வரலாறும் பண்பாடும் அப்படிங்கிற யூனிட் 4 டெஸ்ட் நடக்க போகுது அப்படின்னா 27ஆம் தேதி காலையில 6 மணிக்கு நம்ம சேனல்ல ஒரு வீடியோ போடுவோம். ஒரு 30 செகண்ட்ல இருந்து ஒரு நிமிஷம் வீடியோ போடுவோம். அந்த வீடியோவை நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த லிங்கை எப்படி நீங்க பெறணும் அப்படிங்கிற அந்த டீடைல்ஸ் நாங்க சொல்லுவோம். புரிஞ்சுதா? உங்களுக்கு ஏதாவது டவுட் அப்படின்னா நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க, அந்த டவுட்டை நான் கிளியர் பண்ணி வைக்கிறேன். ஓகே, இப்போ 27ஆம் தேதி டெஸ்ட்னா 27ஆம் தேதி காலையில 6 மணிக்கு உங்களுக்கு ஒரு வீடியோ வெளியாகும். அந்த வீடியோ மூலமா இந்த க்வெஸ்சன் பேப்பர் லிங்கை நீங்க பெற்றுக்கலாம். அந்த லிங்கை நீங்கள் எங்களிடமிருந்து பெற்றுக்கொண்டு இது மாதிரி டெஸ்ட் எழுதி சப்மிட் பண்ணி உங்க ஸ்கோர் என்ன அப்படிங்கறத நீங்க உடனே தெரிஞ்சுக்கலாம். இது முதல் அறிவிப்பு. ரெண்டாவது அறிவிப்பு என்னன்னா, நம்ம சேனல்ல முன்னாடி தினம் தினம் 15 கேள்விகள் அப்படின்னு ஒரு டாபிக் நம்ம நடத்திக்கிட்டு இருந்தோம். புக்ல உள்ள பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ் உங்களுக்கு தெரியுமா? இதுல இருந்து முக்கியமான 15 கேள்விகளை நான் கேட்பேன். டைமர் வச்சு ரைட்டான ஆன்சரை நீங்க அப்படியே லைவ்ல கமெண்டா சொல்லுவீங்க. எது சரியான விடைன்னு நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு இருந்தேன். அதையும் நடுவில் நம்ம கொஞ்ச நாள் ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ மறுபடியும் அதை தொடர போறோம். இப்போ உங்கள்கிட்ட நான் சஜஷன் என்ன கேட்கறேன்னா, மறுபடியும் உங்களுக்கு பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ் தான் வேணுமா இல்ல புக் இன்சைட் க்வெஸ்சன்ஸ் வேணுமா? ஒரு நாளைக்கு 15 கேள்வி தான் பார்க்க போறோம். அந்த 15 கேள்வி பாக்ஸ் க்வெஸ்சன்ஸ் முக்கியமான க்வெஸ்சன்ஸ் மட்டும் வேணுமா இல்ல புக் இன்சைட் முக்கியமான க்வெஸ்சன்ஸும் வேணுமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல எதுக்கு அதிகமான ஒப்பீனியன்ஸ் கிடைக்குதோ நம்ம அதான் நடத்த போறோம். பாக்ஸ் க்வெஸ்சன் 15 கேள்வி டெய்லி வேணுமா இல்ல புக் இன்சைட் க்வெஸ்சன் 15 கேள்வி டெய்லி வேணுமா அப்படிங்கறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. கமெண்ட்ல நீங்க சொல்லி முடிச்ச உடனே இந்த வாரம் புதன்கிழமை நம்ம சேனலோட டெலிகிராம்ல நான் ஒரு ஷெட்யூல் வெளியிடுவேன். டெய்லி 15 க்வெஸ்சனுக்கான ஷெட்யூல் பாருங்க. ஃப்ரீ டெஸ்ட்டுக்கான ஷெட்யூல் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெய்லி 15 க்வெஸ்சனுக்கான ஷெட்யூல் என்னென்னைக்கு எந்தெந்த டாபிக்ல இருந்து நான் க்வெஸ்சன் போட போறேன் அப்படிங்கிற டீடைல டெலிகிராம்ல வர புதன்கிழமைக்கு நான் கொடுக்குறேன். அப்புறம் மூணாவது அறிவிப்பு என்னன்னா, முன்னாடி தினமும் இரவு 9 மணிக்கு நம்ம டெலிகிராம்ல டெலிகிராம் குவிஸ் நடத்திக்கிட்டு இருந்தோம். நம்ம சேனல்ல டெலிகிராம் குவிஸ் நடத்திட்டு இருந்தோம். அதையும் கண்டி பண்ண போறோம். ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு டாபிக், என்னென்ன டாபிக் அப்படிங்கிற அந்த ஷெட்யூலையும் வர புதன்கிழமைக்கு நான் வெளியிடுறேன். இது இப்போதைக்கு மூன்று அறிவிப்புகள். மேலும் உங்களுக்கு என்ன தேவைப்படுது? சார் நம்ம சேனல்ல இது வந்துச்சுன்னா எங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்ததுன்னா அதையும் நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. நண்பர்களே, இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த வீடியோவுக்கு நீங்க கொடுக்க போற வரவேற்பு தான் என்னை மேலும் உற்சாகப்படுத்த போகுது. என்ன மேலும் மேலும் நீங்க உற்சாகப்படுத்தினாதான் உங்களுக்கு இது மாதிரி கண்டென்ட் கிடைக்கும். ஸோ லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மிக மிக முக்கியமா நிறைய பேருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு பயனுள்ள தொகுப்பில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.